வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிராமில் ஒன் டிரான்சிஸ்டர் அண்ட் த்ரீ டிரான்சிஸ்டர் டிராம் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் டிரான்சிஸ்டர் டிராம் பற்றி பார்க்கலாம். இந்த டிரான்சிஸ்டரில் ஒரே ஒரு இந்த சர்க்கியூட்டில் ஒரே ஒரு டிரான்சிஸ்டர் மட்டும்தான் இருக்கும், அதனால தான் அதை ஒன் டிரான்சிஸ்டர் டிராம்னு சொல்கிறோம். இங்கே எம்னு நேம் பண்ணியிருக்கிறது வந்து டிரான்சிஸ்டர். அதுக்கப்புறம் ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது, அந்த ப்ரீசார்ஜ் கெப்பாசிட்டர் ஒன்று இருக்குது. அப்புறம் இன்னொரு ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது. அப்புறம் டேட்டா லைன் ஒன்று இருக்குது, வேர்ட் லைன் ஒன்று இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு சிஎல்னு இருக்கக்கூடிய கெப்பாசிட்டரை வந்து ப்ரீசார்ஜ் பண்ணுறோம், அதாவது விடிடி பை டூன்னு ஒரு சார்ஜில் சிஎல்ல வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ வேர்ட் லைனை ஆன் பண்ணோன்னா என்னாகும்னா, அங்கேருந்து இன்புட் போகக்கூடியதால் டிரான்சிஸ்டர் ஆன் ஆகும். இப்போ டிரான்சிஸ்டர் ஆன் ஆனுச்சுன்னா இங்கே சிஎஸ் வந்து சார்ஜ் ஆகிடும் 1 வோல்ட்டுக்கு. அப்போது சென்ஸ் ஆம்ப்ளிஃபையர் சென்ஸ் பண்ணும்போது இந்த சிஎஸ்ஸில் இருக்கக்கூடிய இன்புட் தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த டேட்டா லைனில் போய் ஷேர் ஆகும். ஸோ ஏற்கனவே அது விடிடி பை 2 இருக்குது. இப்போ அது சார்ஜ் ஆகி இன்க்ரீஸ் ஆனதுனால வோல்டேஜ் வந்து விடிடி பை 2 ஏற்கனவே இருந்ததை விட அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம சென்ஸ் ஆம்ப்ளிஃபையர் வச்சு பார்த்தோம்னா நம்மளோட அவுட்புட் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கும். ஸோ நம்ம அவுட்புட் 1 ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். அடுத்து இப்போ நான் சிஎல் விடிடி பை 2 வச்சுருக்கேன், டபிள்யூஎல் வந்து 0 ஆக்கிறேன். அப்போது எம் வந்து ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆன சுச்சுவேஷனில் சிஎஸ் வந்து வோல்டேஜ் டிஸ்க்ரீஸ் ஆகிடும். ஸோ வோல்டேஜ் வந்து லெஸ் தேன் விடிடி பை 2 ஆகிடும். ஸோ சென்ஸ் ஆம்ப்ளிஃபையர் வச்சு சென்ஸ் பண்ணும்போது அவுட்புட் வந்து 0 இருக்கும். இதுக்கப்புறம் ஒன் டிரான்சிஸ்டர் டிராமோட ரைட் ஆப்ரேஷன் பார்க்கலாம். எப்போதுமே ரீட் ஆப்ரேஷனில் நம்ம டிஎல் லைனாக அவுட்புட் பார்ப்போம், அவுட்புட்டாக எடுத்துப்போம். ரைட் ஆப்ரேஷனில் டிஎல் லைனை வந்து டி லைனை வந்து இன்புட்டாக எடுத்துப்போம். இப்போது ரைட் ஆப்ரேஷனில் டிஎல்லை வந்து நம்ம இன்புட்டாக எடுத்துக்கிறோம். இப்போ வேர்ட் லைன் 1 அசைன் பண்ணோம். அப்புறம் இது டிஎல் வந்து 1 இருந்துச்சுன்னா, டிஎல் 1 இருந்துச்சுன்னா டிஎலோடது தான் சிஎஸ் ஷேர் பண்ணும். ஸோ டிஎலும் சார்ஜ் ஆகும், அதாவது விடிடிக்கு சார்ஜ் ஆகிடும். ஸோ சிஎஸ் வந்து விடிடிக்கு சார்ஜ் ஆகுது. இதே டிஎல் 0 இருந்துச்சுன்னா அதுதான் சிஎஸ் எடுத்துக்கும். ஸோ சிஎஸ் 0 ஆகிடும், அதாவது டிஸ்சார்ஜ் நடக்கும். இந்த மாதிரி தான் ரைட் ஆப்ரேஷன் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும் 1T டிராமில். இப்போ 3T டிராம் பற்றி பார்க்கலாம். இதில் 3 டிரான்சிஸ்டர்ஸ் இருக்கும். 3 டிரான்சிஸ்டர் பார்த்தோம்னா M1, M2, M3 3 டிரான்சிஸ்டர் இருக்கும், 3 கெப்பாசிட்டர்ஸும் இருக்கும். இங்கே பார்த்தோம்னா X இண்டிகேட் பண்ணுறது தான் மெயின் மெமரியாக ஆக்ட் ஆகுது, அதாவது அங்கே தான் நம்ம ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். நடுவில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர் இருக்க இடத்த தான் நம்ம ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தோம்னா ரீட் லைன் 1 இருக்குது, ரைட் லைன் 1 இருக்குது, பிட் லைன் பிட் பார் லைன் இருக்குது. இப்போ ரீட் லைனோட ஒரு டிரான்சிஸ்டர் கனெக்ட் ஆகிருக்கு, ரைட் லைனோட இன்னொரு டிரான்சிஸ்டர் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ ரீட் ஆப்ரேஷன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, ரீட் ஆப்ரேஷனுக்கு ரீட் லைனை வந்து எனேபிள் பண்ணிக்கிறோம், அதாவது R = 1, ரைட் லைனை வந்து 0 ஆக்கிக்கிறோம், W வந்து 0 ஆகிருக்கு. அப்போ என்னாகும், ரீட் லைனோட கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய டிரான்சிஸ்டர் ஆன் ஆகும், ரைட் லைனோட கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய டிரான்சிஸ்டர் ஆஃப் ஆகிடும். அப்போ ரைட் லைனோட கனெக்டாக இருக்கக்கூடிய M1 வந்து ஆஃப் ஆகிடுது. ஸோ அந்த சைடு எந்த ஒரு ஆப்ரேஷனும் நடக்கலை. இப்போ ரீட் லைனோட கனெக்ட் ஆகியிருக்கக்கூடிய M3 வந்து ஆன் ஆகுது. இப்போ M3 ஆன் ஆனுச்சுன்னா C2 வந்து ஏற்கனவே ப்ரீசார்ஜாக இருக்குது, ப்ரீசார்ஜ் வேல்யூ அதாவது VDDன்னு ப்ரீசார்ஜ் ஆகியிருக்கு. இப்போது X இருக்கக்கூடிய வேல்யூ வந்து VDD மைனஸ் VTN, அதாவது ஒரு டிரான்சிஸ்டரை ஆன் பண்ணணும்னா அது குறிப்பிட்ட த்ரெஷ்ஹோல்டை தாண்டிச்சுன்னா தான் நம்ம வந்து டிரான்சிஸ்டரை ஆன் பண்ண முடியும். அந்த டிரான்சிஸ்டரில் இந்த X இருந்துச்சுன்னா M2 வந்து ஆன் ஆகும். ஆனால் அந்த டிரான்சிஸ்டருக்கு கீழே வந்து நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் இருந்துச்சுன்னா X வந்து அதாவது M2 வந்து ஆஃபில் இருக்கும். இப்போ M2 ஆனில் இருந்துச்சுன்னா பிட் பார் லைன் வந்து 0 ஆகிடும், ஏன்னா அந்த சார்ஜ் எல்லாமே இங்கே போயிடுது. ஸோ
பிட் பார் லைன் வந்து ஜீரோ ஆகிடும், சென்ஸ் ஆம்பிளிஃபையர் வந்து அவுட்புட் ஒன்னு ப்ரெடிக்ட் பண்ணிடும். இப்போ எக்ஸ் வந்து ஜீரோவாக இருக்குது அப்படின்னா பிட் பார் லைன் வந்து ஒன் ஆகிடும். பிட் பார் லைன் ஒன் ஆனிச்சுன்னா சென்ஸ் ஆம்பிளிஃபையர் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுன்னா அவுட்புட் ஜீரோன்னு ப்ரெடிக்ட் பண்ணிடும். இப்போ எக்ஸ் ஜீரோ ஆனிச்சுன்னா எம் டூ வந்து ஆன் ஆகாது. ஸோ சார்ஜ் பண்ணி அதுக்கு அனுப்புறதுக்கான பாத் இருக்காது. ஸோ பிட் பார் வந்து அதே கான்ஸ்டன்ட் வேல்யூவில் பிட் பார் ஒன்னு இருக்கும். ஸோ சென்ஸ் ஆம்பிளிஃபையர் அவுட்புட் ஜீரோன்னு டிடெக்ட் பண்ணும். இதே எம் டூ ஆனில் இருந்துச்சுன்னா அங்கே ஒரு பாத் இருக்கும் சி டூ சார்ஜ் ஆகி அந்த வேல்யூஸை அனுப்புறதுக்கு. ஸோ அவுட்புட் வந்து ஒன் சேஞ்சஸ் நடக்கும் பிட் பாரில், பிட் பார் ஜீரோ ஆகிடும். ஸோ அவுட்புட் வந்து ஒன்னு போட்டுடும். அடுத்து இப்போ 3T டிராமோட ரைட் ஆப்ரேஷன் பார்த்தோம்னா இங்கே ரைட் லைனை வந்து எனேபிள் பண்ணிவிடுவோம். ரைட் ஆப்ரேஷனுக்கு டபிள்யூஎல் வந்து ஒன்னு இருக்கும், ரீட் லைன் வந்து ஜீரோன்னு ஆகிடும். இப்போ எம் ஒன்னு ஆன் பண்ணுறோம். எப்படின்னா ரைட் லைன் எனேபிளாக இருக்கிறதுனால எம் ஒன்று ஆன் ஆகிடும், ரீட் லைன் வந்து ஜீரோவாக இருக்கிறதுனால எம் த்ரீ ஆஃபில் இருக்கும். இப்போ எம் த்ரீ ஆஃபில் இருந்துச்சுன்னா எம் டூவும் ஆஃபில் தான் இருக்கும். எம் டூ எம் த்ரீ ரெண்டுமே வந்து ஆஃப் ஆகிடும். இப்போது நம்ம பார்த்துருக்கோம் ரீட் லைனை பொறுத்த வரைக்கும் பிட் அண்ட் பிட் பார் வந்து அவுட்புட் ஆக்ட் ஆகும். இதே ரைட் லைன் ஆச்சுன்னா பிட் அண்ட் பிட் பார் இன்புட் ஆக்ட் ஆகும்னு ஃபார்ம் பார்த்தோம். அந்த மாதிரி இங்கே பிட் அண்ட் பிட் பார் வந்து நம்ம இன்புட் லைனாக எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம பிட்டை ஒன்னாக செட் பண்ணோம்னா எக்ஸ் வந்து விடிடி மைனஸ் விடிஎனில் இருக்கும். இதே பிட்டை வந்து நம்ம ஜீரோன்னு கொடுத்துட்டோம்னா எக்ஸ் வந்து ஜீரோவாக இருக்குது அப்படி ரைட் பண்ணிக்கலாம். நான் பிட்டு ஒன்னாக இருந்துச்சுன்னா விடிடி மைனஸ் விடிஎன் வோல்டேஜில் இருக்குது. இதே பிட் ஜீரோவாக இருந்துச்சுன்னா எக்ஸ் வந்து ஜீரோவாக இருக்குன்னு ரைட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் 1T டிராம் பற்றியும் 3T டிராம் பற்றியும் பார்த்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.